Friends, this is Ambika. Welcome back to Sand Square. In the video, we will talk about diet vlog. So, I will share 7 days oats diet. So, that is the information I will share with you. Breakfast பொறுத்த வரைக்கும் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் பாத்தீங்கன்னா காலையில ரெண்டு கம்பு தோசை அது சோ கம்பு மாவு வந்துட்டு நல்லா mix பண்ணி கொஞ்சமா அதுல தோசை மாவு mix பண்ணிட்டேன் சோ நல்லா crispy-ஆ வரணும்ன்றதுக்காக சோ 1/2 கப் அளவுக்கு கம்பு மாவு அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு தோசை மாவு mix பண்ணி நல்லா தண்ணியா ரெண்டு தோசை நான் ஊத்திட்டேன் சோ ரெண்டு தோசை கண்டிப்பா பத்தாது இப்போதான் நீங்க டயட்ல இருக்கீங்க இதுவரைக்கும் இந்த டயட்ட ஃபாலோ பண்ணலனா கண்டிப்பா பசிக்கும் சோ நீங்க அதுக்கு என்ன பண்ணனும்னா எக்ஸ்ட்ராவா ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க பசிக்கும்போது அதான் வந்து ரெண்டு தோசை மட்டும் தான் எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற டயட் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க லோ கார்ப் டயட் பிளஸ் அதோட ஓட்ஸ் ஃபேஸ் 2 டயட் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே ஓட்ஸ் டயட் பிளான் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பார்க்காத உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன் சோ ஓட்ஸ் டயட் பிளான்ல வந்துட்டு மொத்தம் 3 டைப் இருக்கு அதுல இப்ப நான் இருக்கிறது ஃபேஸ் 2 ஃபேஸ் 2னா ரெண்டு வேளை ஓட்ஸ் எடுத்துக்கணும் ஓட்ஸ்ல நிறைய ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணிருப்பேன் சோ அந்த மாதிரி ஆக மொத்தம் ஓட்ஸ் தான் எடுத்துக்கணும் ரெண்டு வேளை ஃபேஸ் 2ல பிளஸ் அதோட நான் லோ கார்பியோ இதுல மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த டயட் பிளான்ல சோ லோ கார்ப்னா கார்போஹைட்ரேட் குறைவா எடுத்துக்கணும் சோ காலையில நானும் மில்லட் எடுத்துக்கிட்டேன் நல்லா இருக்கும்ன்றதுக்காக கம்பு தோசை ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இது வயிறும் நமக்கு ஃபில் ஆயிடும் உங்களுக்கு ஒருவேளை ரெண்டு குவான்டிட்டி பத்தலைன்னா 3 தோசையா ஊத்திக்கோங்க ஏன்னா இப்பதான் ஸ்டார்டிங் பண்றீங்க இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க டயட் ரொம்ப பசிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 தோசை எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா 2 தோசை பிளஸ் அதோட ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க கோவாவோ வாட்டர் மெலனோ ஆப்பிளோ நீங்க தோசையோட சேர்த்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகுற அளவுக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு தோசை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி இல்ல 2 தோசை போதுனா 2 தோசையே போதும் ஏன்னா லோ கார்ப் டயட் பிளஸ் ஓட்ஸ் டயட் பிளான் இதுல வந்துட்டு கலோரிஸ் நானு 1000 கலோரிஸ் குள்ளதான் எடுத்துக்க போறேன் 1000 கலோரிஸ் எக்ஸீட் ஆகாம பாத்துக்க போறேன் சோ இதுதான் என்னோட டயட் பிளான் நான் சிம்பிளிஃபை பண்ணது சோ அதை எப்படி ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கறத இந்த 7 நாள் டயட்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் சோ இந்த டே 1ல காலையில நான் தோசையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மதியானம் என்ன சாப்பிட போறேன்ட்டு உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன் அடுத்தது காலையில பாத்தீங்கன்னா இப்பதான் நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் தோசை சாப்பிட்டுட்டு வாக்கிங் வந்துட்டு ஒரு 1/2 hour கழிச்சுட்டு நான் நான் சாப்பிட்டதே 9:30 ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு எல்லாரையும் அமிச்சுட்டு அதுக்கப்புறம் 9:30 தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வச்சிருந்தேன் அவளும் அதோட நாட்சக்கரை போட்டு வச்சிருந்தேன் அதை வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு மிட் டைம் ஸ்நாக்ஸா எடுத்துக்கலான்ட்டு எடுத்து வச்சேன் பட் இப்போ வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் அதனால காஃபி குடிச்சிட்டேன் ஏன்னா காலையில இருந்து நான் டீ காஃபி எதுவும் எடுத்துக்கல ஒரு நாளைக்கு ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நானும் எடுத்துக்க கூடாதுன்னு ட்ரை பண்றேன் பட் இன்னைக்குதான் இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்றதுனால இவ்வளவு நாள் டீ காஃபி குடிச்சா டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியல காலையில இருந்து எடுத்துக்கல சரி ஓகே ஒன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு காஃபி தான் எடுத்துக்கிட்டேன் காலையில இப்போ அதாவது வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு வாக்கிங் பாத்தீங்கன்னா நான் 9:30 சாப்பிட்டேன் சோ 10:30 ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி ஒரு 1/2 hour நான் எடுத்துட்டு வந்தேன் கரெக்டா சொல்லணும்னா உங்களுக்கு தெரியுதா தெரியல பாருங்க ஓகே சரி நானே சொல்லிடுறேன் தெரியலன்னு நினைக்கிறேன் 2669 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் நானு ஒரு 1/2 hour வாக் தான் பசங்களை ஸ்கூலுக்கு விட்டு வர தூரம் தான் நடந்துட்டு வந்திருக்கேன் சோ இப்போதைக்கு இந்த ஸ்டெப்ஸ் போதும் பட் என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸ் ஆச்சும் நடக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் பட் காலையில இருந்து மதியானம் வரைக்கும் ஆயிருக்கு 2700 ஸ்டெப்ஸ் கிட்ட தான் வந்திருக்கேன் பாக்கலாம் சரி 1 hour ஒன்ஸ் வந்துட்டு ஒரு 10 minutes எந்திரிச்சு நடந்தாலே நமக்கு 10,000 ஸ்டெப்ஸ் கவர் ஆயிடும் அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறமா நடக்கலாம்னு சொல்லிட்டு சோ காலையில விட்டு முடிஞ்சிருச்சு பட் அவள் நாட்சக்கர நான் சாப்பிடல காஃபி குடிச்சதுனால எனக்கு வயிறு கொஞ்சம் ஃபில் ஆயிடுச்சு சரி அப்புறமா சாப்பிடலான்ட்டு வச்சிருக்கேன் அதை வந்துட்டு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸா எடுத்துக்க போறேன் இப்போ லஞ்சுக்கு நான் என்ன சாப்பிட போறேன் அப்படிங்கறதையும் அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்றேன் வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேனா அப்படிங்கறத இந்த வ்ளாக்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்
மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் தான் நான் இப்ப சாப்பிட போறேன். இது எப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு தக்காளி ரெண்டு, அதோட வந்துட்டு கால் கப் அளவுக்கு மிளகு, ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டு எண்ணெய் கொஞ்சமா ஊத்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுலயே மிளகாத்தூள் கொஞ்சமா, கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை வந்துட்டு ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி இந்த மாதிரி பன்னீரோட மிக்ஸ் பண்ணி ஆயில்ல போட்டு அப்படியே லைட்டா ஆயில் ஊத்தி இந்த மாதிரி ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இது வந்து பன்னீர் பெரி பெரி செம்ம டேஸ்டா இருக்கும். அதே சமயத்துல ஒரு புரோட்டீன் ரிச் ஒரு டிஷ் தான் நம்ம எடுத்துக்க போறோம் மதியானத்துக்கு. சோ இப்ப இது வந்துட்டு நான் மொத்தமா எல்லாருக்காகவே வேண்டி இவ்வளவு செஞ்சிருக்கேன். வந்துட்டு நான் இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு பன்னீர் சாப்பிட போறேன் மத்தியானம் லஞ்சுக்கு. அரை கப் பன்னீர் கூட நான் சாப்பிட போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ். கஞ்சி தான் பண்ண போற, வேற ஒன்றும் பண்ணல. ஸோ அதுக்கு நான் ஹாஃப் கப் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 to 4 minutes சால்ட் போட்டு குக் பண்ணி எடுத்துக்க போறேன். கஞ்சி பிளஸ் பன்னீர் பெரி பெரி இதுதான் என்னோட லஞ்ச் இன்னைக்கு. பன்னீர் பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அது நமக்கு அதிக நேரத்துக்கு பசிக்காது, வயிறு நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கோ. அதுதான் என்னோட லஞ்ச் இன்னைக்கு. ஓகே, இப்போ இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். அரை கப் ஊத்திட்டேன். அடுத்து ஒரு 1 கப் இதை உப்பு போட்டு நான் இப்போ குக் பண்ணிடுறேன் இதை. ஸோ என்னோட ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் இதை ஒரு பெரிய கப்பில் ஊற்றிட்டேன். ஸோ மதியானத்துக்கு லஞ்சுக்கு இந்த ஓட்ஸ் கஞ்சி, அதோட 1/2 கப் அளவுக்கு பன்னீர் கியூப்ஸ் நான் எடுத்திருக்கேன், பன்னீர் பெரி பெரி. ஸோ இதுதான் என்னோட லஞ்ச் இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் நான் ரெட் கலர் அவல் சேர்த்துட்டேன். அந்த அவல்லையே ரெட் கலர் அவல் சேர்த்து சாப்பிட போகிறேன். நான் சொன்ன மாதிரி இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:00 ஆகிடுச்சு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு க்ரீன் டீ குடிக்கலான்ட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ இதுதான் என்னோட ஈவினிங் ஸ்நாக். ஓகே, நைட் டின்னர் டைம் வந்தாச்சு. இதுக்கு நான் ஓட்ஸ் ரெசிபி என்ன பண்ண போகிறேன்னா ஓட்ஸ் வச்சு ஒரு பணியாரம் தான் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் நமக்கு வந்துட்டு 1 to 1.5 கப் போதும். ஆனால் நான் 1 கப் போடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:58 தான். ஸோ இப்போ செய்ய ஆரம்பிச்சேன்னா நான் ஒரு 7:30 சாப்பிட்ருவேன். அவங்களுக்கு இது ஸ்நாக்ஸ் டைம். ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு 2 கொடுத்துருவேன். பட் இது நமக்கு ஃபுட்டு, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், இதுதான் நமக்கு ஃபுட்டு. ஸோ 1 கப் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் 1 ஆளுக்கு செய்யதாக இருந்தால் 1/2 கப் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 1/2 கப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கணும். நான் வந்துட்டு 1 கப் போட்டதுனால 4 ஸ்பூன் கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக கொஞ்சமாக இதில் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நான் தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். ஸோ இந்த ஃபுட்ஸ் வந்துட்டு தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணும், கொஞ்சம் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இதை நம்ம ஃபேஸ் 2 அப்படின்ற டயட், அதாவது ஃபேஸ் 2 ஓட்ஸ் டயட்டில் இருக்கிறதுனால 2 வேளை ஓட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ டின்னருக்கும் நான் ஓட்ஸ் பண்ணி ஆரம்பிப்போம். மதியானம் ஓட்ஸ் கஞ்சி முடிச்சாச்சு. இது கூட நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப வந்துட்டு பசியோடு இருக்காதிங்க. அதனால உங்களுக்கு ஒரு வேளை இது உங்களுக்கு சாப்பிட்டோ பசிச்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு பசிச்சதுன்னா நானும் ஒரு ஃப்ரூட் இல்லைன்னா வெஜிடபிள் எடுத்துப்பேன். பட் தெரியல, இப்போ சாப்பிட்டாதான் தெரியும். சாப்பிட்டு பார்த்துட்டு நைட் பசிச்சதுன்னா ஏதாச்சும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ சாப்பிடுவேன் நான். பட் ஓட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வயிறு ஃபில் ஆகிடும், பசிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ஓட்ஸ் டயட் இருந்திருக்கேன். இது ஓரளவுக்கு தண்ணியை நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பணியார தவா வச்சுருக்கேன். நான் இரும்பு பணியார தவா தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய சேர்க்க வேணாம். ஜஸ்ட் பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் 2 டிராப் எண்ணெய் தான் ஊற்றுறேன். 2-3 டிராப்ஸ் ஆயில் ஊற்றினா போதும் எல்லாத்துலேயும். நம்ம இந்த மாதிரி ஊட்டியாச்சு. இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸ் மாவை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் காய்கறி ஏதாச்சும் வேணும்னாலோ கேரட் அந்த மாதிரிலாம் சேர்த்து நீங்கள் செய்யலாம். செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் ஓட்ஸ் போட்டு செஞ்சிங்கன்னா பணியாரம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா நமக்கு ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டேன் நான் எல்லாத்துலேயும். ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம்.
அந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு 3 minutes கழிச்சு எடுத்து திருப்பி போட்டுடலாம். நைட் என்னோட டின்னர் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ 7 பணியாரம் அதோட கொஞ்சமா தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். ஓகே, இதுதான் என்னோட டின்னர். இதான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஓகே, நான் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க. ஆனால் நான் சாப்பிட்டது 7 இல்லை 8. செம்ம சாஃப்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அதனால ஒன்று எக்ஸ்ட்ரா உள்ள விட்டுட்டேன். ஸோ 8 பணியாரம் சாப்பிட்ருக்கேன் நான். ஓகே, அடுத்ததாக நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ கலோரிஸ் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வாங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்திஃபை மீ ஆப் தாங்க யூஸ் பண்ணுறேன் கலோரிஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ஈஸி அது. ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணுறது இது. முன்னாடி வேறு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், மைப்ளேட் ஆப். இப்போ வந்துட்டு இது யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வரும், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நம்ம எவ்வளோ சாப்பிட்டோன்றதை ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ ஜஸ்ட்டு நம்ம டுடேயில் போயிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்ட்டு போட்டோன்னா இதில் நிறைய லிஸ்ட் வரும். நம்ம வந்துட்டு என்ன சாப்பிட்டோமோ அதை மட்டும் போடணும். ஸோ நான் மார்னிங்லேருந்து இன்னும் அப்டேட் பண்ணுறேன், அதை தான் இப்போ அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் நான் சாப்பிட்டது என்னென்னு உங்களுக்கே தெரியும். மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸோ கம்புனா நம்ம பாஜ்ரா தோசை அப்படின்னு போட்டோன்னா நமக்கு வரும். பாருங்கள், பாஜ்ரா தோசை அப்படின்னு போட்டோன்னா நமக்கு கீழே நிறைய ரிசல்ட்ஸ் காட்டும். நான் வந்து வீட்டெலாம் மிக்ஸ் பண்ணல, பாஜ்ராவும் ரைஸோ ரைஸ் ஃப்ளோர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நம்ம பாஜ்ரா ரைஸ் எடுத்துக்கலாம். இது அப்படியே எக்ஸாக்டாக வராது, பட் ஏறக்குறைய நமக்கு கரெக்டாக வரும். ஸோ நம்மளால் தனித்தனியாக கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் சாப்பிட்டது மீடியம் சைஸ் தோசை, 2 தோசை சாப்பிட்டேன். ஸோ அதிலே குவான்டிட்டியும் வரும், நமக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, கார்ப் இருக்குது, ஃபேட் இருக்குது, ஃபைபர் இருக்குதுன்னு எல்லாமே காமிச்சிரும். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ கொடுத்தோன்னா ஆடட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடுத்ததாக நான் ஒரு காஃபி குடிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சதுனால அது அப்படி காட்டுது. நான் காஃபி மேட் காஃபி தான் குடிச்சிருந்தேன். ஸோ அதையும் போட்டாச்சு. ஸோ இதுவும் இதுவும் சேர்ந்து நான் மொத்தம் 281 கலோரிஸ் எடுத்திருக்கேன். எனக்கு ஏன் 225 காட்டுதுன்னா என்னோடய டார்கெட் 850 கலோரிஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடி. ஸோ 850னா காலையில் 225 தான் எடுத்துக்கணும். பட் இப்போ இருக்கிற டயட்க்கு 1000 கலோரிஸ் எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான் நான் இப்போ இருக்கிற டயட்டில். ஏன்னா 850 ரெகுலராக நம்மளால் இருக்க முடியாது. ரொம்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக ஃபீட் பண்ணேன் நான். ஸோ அதனால் நான் 1000 கலோரிஸ் எக்ஸீட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இதில் என்னென்னலாம் சாப்பிட்டோமோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் 1086 கலோரிஸ். ஸோ ஏறக்குறைய 1000 கலோரிஸ் நான் எடுத்திருக்கேன். நான் முன்னாடி பாருங்கள் 850 கலோரிஸ் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுனால அப்படி வருது. பட் இப்போ நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். 850 கலோரிஸ் ஒரு நாள் இல்லை 2 டேஸ்னால் ஓகே. ரெகுலராக ஒரு 7 டேஸ்லாம் எடுத்தால் நான் வந்துட்டு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன். அதனால் நான் இப்போ என்னோடய டார்கெட் 1000 கலோரிஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் 1086 கலோரிஸ் எடுத்திருக்கேன், இதுக்கு மேலே நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கேன். தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் டயட் பொறுத்த வரைக்கும். நான் வந்துட்டு இல்லை 7 கிளாஸ் வாட்டர் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். 6 கிளாஸ் குடிச்சிருப்பேன், பட் நைட்டுக்கு நான் குடிச்சிருவேன் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் எப்படியும். ஸோ அதனால 7 கிளாஸஸ். ஸோ இதுவும் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக டெய்லி ஸ்டெப்ஸ் கனெக்ட் பண்ணுறதுலாம் ஆப்ஷன் இருக்குது. நான் வந்துட்டு எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாக்கிங் வந்துட்டு 10,000 ஸ்டெப்ஸ் டார்கெட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுலேயே வந்துட்டு நமக்கு எவ்வளோ கலோரிஸ் பர்ன் ஆகும் அப்படின்றது தான் ரொம்ப ஈஸியான ஒன்று. ஏன்னா நம்ம டைம் டிஸ்டன்ஸ்லாம் போட்டோன்னா கூட சரியாக இருக்காது. ஸோ இது எப்படி எனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபிட்னஸ் ட்ராக்கரில் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாருங்க, ஸ்டேட்டஸில் போனோன்னா 8414 ஸ்டெப்ஸ் நான் நடந்திருக்கேன் இன்றைக்கி. இந்த வாட்ச் கட்டினதுக்கப்புறமா நடந்தது மட்டும்தான் இது கால்குலேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 252 கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதோட நான் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணேன்.
பட் அதை நான் வந்துட்டு இதில் அப்டேட் பண்ணல. மொத்தம் வந்துட்டு நான் 300 போட்டுறேன். ஏன்னா நான் 10 minutes பண்ணதில் அட்லீஸ்ட் ஒரு 50 கூடவா பர்ன் ஆயிருக்காது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் 1000 calories எக்ஸீட் ஆகாமல் இருக்குமான். ஸோ இதை நான் அப்டேட் பண்ணிவிட்டேன். நான் நைட்டு தூங்கும் போது தான் எல்லாத்தையும் காலையிலேருந்து எவ்வளோ சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவேன். இல்லைனா ஈவினிங்கில் பண்ணிவிட்டு நைட் அதுக்கேற்ற மாதிரி டின்னர் எடுத்துப்பேன். ஸோ வாக்கிங் மட்டும் இன்னும் 1500 steps இருக்குது, அதை நான் ஆனால் முடிச்சிடுவேன். நீங்களும் இந்த மாதிரி எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். அதில் எல்லா ரெசிபிஸும் நமக்கு வரும். என்னோடய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு 8414 10000 steps நான் மாற்றி நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கறத இப்ப பாத்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். என் கூட டயட் நீங்களும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல இருக்கிற மாதிரி அப்படியே நீங்க டயட் ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். நானும் என்னோட வெயிட் என்ன, நான் எவ்வளவு வெயிட்ல ஸ்டார்ட் பண்ணேன், எவ்வளவு வெயிட்ல நான் வந்து நின்ன, 7 days அப்புறம் 7 days நிறுத்திடுவேன் நான் இந்த டயட்டை, இல்ல எத்தனை டேஸ் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தென் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து டயட் ஃபாலோ பண்ண போறீங்களோ, கீழே நேம், கரண்ட் வெயிட் என்ன, நீங்க எவ்வளவு வெயிட் அச்சீவ் பண்ணணும், எவ்வளவு வெயிட் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் என்கிட்ட மறக்காம இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து டயட் ஃபாலோ பண்ணலாம், ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். என்னோட டயட் ஆக்டிவிட்டீஸ், நான் எடுத்துக்கிற ஃபுட், அதுக்கப்புறம் நான் எவ்வளவு வெயிட் குறைக்கிறேன் அப்படிங்கறதையும் நான் உங்ககிட்ட ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். உங்களை டே 2 வீடியோல சந்திக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை ஓட்ஸ் ரெசிபிஸ் வந்துட்டு தெரியணும்னா மறக்காம பிளேலிஸ்ட்ல தனியாவே ஓட்ஸ் ரெசிபிஸ் போட்டிருப்பேன். தென் ஓட்ஸ் டயட் பிளான் பத்தி டீடைலா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓட்ஸ் டயட் பிளான் வந்துட்டு வெயிட் லாஸ் டயட் பிளான் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீடைலா தெரியும். அதே மாதிரி லோ கார்பன்றது ஒன்றும் இல்லை, கார்போஹைட்ரேட் குறைவா எடுத்துக்க போறோம். ஸோ இந்த டயட்ல ஒயிட் ரைஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். சில பேர் ஒயிட் ரைஸ்க்கு பதில் நான் சப்பாத்தி 3 வேளை எடுத்துக்கிறேன், கண்டிப்பா அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ரெண்டுத்திலயுமே கார்போஹைட்ரேட் இருக்கு. ஸோ லோ கார்பன் போது சப்பாத்திலயும் கார்போஹைட்ரேட் இருக்கு, ஒன்லி திங் அதுல கொஞ்சம் ஃபைபர் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால வந்துட்டு அது ரைஸை விட சப்பாத்தி எடுத்துக்கிட்டா வேகமா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ட்டு இல்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மில்லெட்க்கு மாறிடுங்க. ஸோ மில்லெட்ஸ் எடுத்துக்க பிடிக்கலையா உங்களுக்கு, ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க. இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் அதுக்கு தான் ஓட்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஓட்ஸ் ஃபேஸ் டூவியோ லோ கார்பியோ மிக்ஸ் பண்ணிக்கலான்னு. இந்த டயட் இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணணும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கோங்க. பட் 1000 calories எக்ஸீட் ஆகாம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டயட் தான். என் கூட சேர்ந்து நீங்களும் இருங்க, கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோக்குள்ள எங்கிட்ட கேளுங்க. மறக்காம யாரெல்லாம் டயட் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப டே 2 வீடியோல சந்திக்கிறேன். பை பை.